friends, welcome to Myma Creative. இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ரோல் வச்சு எப்படி கூட போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு எத்தனை அடி வெட்டணும், எப்படி கூட போடணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஒயர் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் ரெண்டு கலர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரெண்டு ரோல் போடுறதுக்கு 6¾ அடி ஒயர் இருந்தால் நமக்கு போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் 6¼ பாருங்க, 6¼ அடி இதோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்கேல் வந்து தேவையில்லை. நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த ஒயரை வச்சு நம்ம மற்ற ஒயர்லாம் கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஒயர் வந்து பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்கேல்லையோ அல்லது ஒரு அட்டையிலையோ இதை வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்த ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6¼ அடி ஒரு ஒயர் வந்து நம்ம வெட்டியாச்சு. இப்போ அந்த ஒயரை வச்சே நம்ம வந்து அடுத்த ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒயரோட ஃபஸ்ட்டு எண்டிலிருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 26 ஒயர் வந்து கட் பண்ணணுங்க. நான் வந்து ஒரே ஒயரில் தான் 26 ஒயரையும் கட் பண்ண போகிறேன். இந்த சாண்டல் கலர் ஒயரை வந்து நான் சுத்த ஒயருக்கு வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒயரும் வெட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், பாருங்கள். இப்போ 6¼ அடி இந்த ஒயர் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இந்த ஒயரை வச்சே நம்ம மற்ற 25 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி அளந்துக்கலாங்க. ஒயரை ஃபஸ்ட்டு எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இப்படியே நம்ம ஒயர் பிடிச்சி இழுத்துகிட்டே வந்தோம்னா இப்படி வந்து இப்போ இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் 26 ஒயரையும் நம்ம வெட்டி எடுக்கணும். நான் எல்லா ஒயரையும் வெட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன், எப்படி இதை வச்சு நாட் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 26 ஒயரும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம கூட ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை எடுத்துக்கணும். இந்த ஒயரில் இப்படி வச்சு ஈவனாக வச்சுக்கணுங்க. ஒயர் ஈவனாக வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இது பாருங்கள், ஈவனாக வச்சு மடித்தாச்சு. இது நம்ம 6¼ வெட்டி வச்ச ஒயர். இதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறக்கு எப்படி ஜாயின் பண்ணோம்னா, நம்ம ஸ்கேலில் வச்சு அளந்துக்கிட்டோம்னா 3¼ அடி விடணும். 3¼ அடி விட்டால் போதுங்க. பாருங்க, 1, 2, 3, 3½ 3½ அடி விட்டு கட் பண்ணிக்கிறோம்.
சாரி கட் பண்ணக்கூடாது, மடக்கிக்கிங்க. மூணே கால் அடியில் இந்த உயரை நம்ம மடக்கிக்கணும். இதை வச்சு தான் நாட் போடணும். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம 6¾ வெட்டி வச்ச உயிர், அதுக்கப்புறம் ரன்னிங் உயிர். இதை வந்து இந்த ஹோல்ஸ்க்குள்ள இப்படி விட்டுக்கணும். இப்போ இந்த ரன்னிங் இந்த வெட்டி வச்ச உயரில் மேல் உயரை எடுக்கக்கூடாது. அதுக்கு அடியில் இருக்கிற உயரை எடுத்து ரன்னிங் உயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இதை பிடிச்சிட்டு இப்போ இந்த ரன்னிங் உயரில் மேல் இருக்கிற உயர் எடுக்காமல் அடியில் இருக்கிற உயர் வந்து நம்ம வெட்டின உயர். இங்கே பாருங்கள், மூணே கால் மடித்த உயர் இதை வந்து இப்படி எடுத்து இந்த ஹோல்ஸ்க்குள்ள விடணும். இப்படி விட்டு இப்படி இழுத்தோம்னா ஒரு நாட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இதுதான் சாதா நாட்டு. ஒரு நாட் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஈவனாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ரெண்டு ஒயரையும் ஒவ்வொரு நாட் போடும்போதும் ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கா அப்படின்னு அது செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஈவனாக இல்லை, தெரியுதுங்களா? இப்போ இதை வந்து சரி பண்ணுறக்கு எப்படின்னா, எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கோ, இப்போ இந்த லைன் இந்த ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்போ இந்த ஒயரை வந்து மேலே இப்படி தள்ளி இந்த உயர் இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து இவனாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த உயர் வந்து ஈவனாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் நாட் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நாட் எப்படி போடுறதுன்னா, இன்னொரு உயர் எடுத்து அதையும் ஈவனாக வச்சு மடித்து, ஒவ்வொரு ஒயரும் நம்ம மடிக்கும் போதும் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஈவனாக வச்சு தான் நம்ம மடித்து எடுத்தோம்னா தான் நமக்கு நாட் வந்து கரெக்டாக வரும். இது ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடக்கி கையில் இப்படி பிடிச்சிட்டு, இதை நம்ம 6¼ வெட்டி வச்ச ஒயரு, இந்த ஒயரை வந்து இதில் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் எடுத்து வெட்டி வச்ச ஒயர் மேலே இப்படி மேலே வச்சு இந்த சைடில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒயரில் மேலில் இருக்கிறது எடுக்கக்கூடாது, அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இதை இப்படி மடக்கி ஹோல்ஸுக்குள்ளே இப்படி விட்டுருங்க. இப்படி விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ இது வந்து திரும்பி இருக்கும். இந்த ஒயர் இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஒயரை திருப்பி விட்டு கையில் பிடிச்சி கீழே மடக்கி வச்ச ரன்னிங் உயரை இப்படி இழுக்கணும். இப்படி கீழே இழுக்கும்போது மேலே இருக்கிற அந்த ரன்னிங் உயரையும் இப்படி இழுத்து, இந்த உயரை நம்ம இப்படி இழுக்கும்போது நமக்கு நாட் வந்து வந்துடும். பாருங்க, நாட் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு உயரும் ஈவனாக இருக்கான் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். மறுபடியும் ஈவனாக இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ஈவனாக இருக்குது. பாருங்க, இந்த ரெண்டும் ஈவனாக இருக்குது. அதனால் இதை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஈவனாக இல்லைன்னா மட்டும் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்தது மூணாவதாக ஒரு முடிச்சு காட்டுறேன். அதே மாதிரி திரும்பி இந்த லைன் பூரா நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்க, ஒவ்வொரு நாட் போடும்போதும் நமக்கு ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. போட்டாச்சு. இதே மாதிரி நான் 26 நாட்டையும் போட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன், பாருங்கள். இப்போ 26வது ஒயர் நம்ம போடுறோம். பாருங்கள், இப்போ 26 ஒயரும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இருபத்தி ஆறு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம, எல்லா நாட்டுமே போட்டாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம முதல்ல மூணே கால் அடி கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரோடு வச்சு ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ இப்படி வச்சு பிடிச்சி
எடுத்தீங்கன்னா அந்த ரன்னிங் ஒயர் வந்து கட் ஆகிடும். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது லைன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ செகண்ட் லைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் லைனில் சென்டரில் ஒயரு அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கிறோம். இதுதான் சென்டர் லைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நமக்கு சென்டர் ஒயரு லைனு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து எப்படி போடுறதுனா ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ண பார்த்திங்களா அந்த அளவுக்கே வச்சு அளந்து எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி இப்படி எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிக்கிட்டு இதோட சுற்று இப்படி சுற்றி வந்து இவ்வளோதான். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு முடிச்சு போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. கீழ் முடிச்சு லூஸாக இருக்கும், அதையும் டைட்டாக இழுத்து விட்டு போட்டோம்னா கூட கரெக்டாக நல்லா வரும். இதை வந்து இப்படியே போட்டுட்டே வர வேண்டியதுதான். இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். செகண்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் லைன் வந்து நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ தேர்ட் லைன் போடும்போது பாருங்கள் இது வந்து சென்ட்ரு ஒயரு சரிங்களா. சென்டரில் போட்ட நாட்டு இந்த லைனு, இது சென்ட்ரல் நாட்டுக்கு கீழே ஒரு லைன் வரணும், நமக்கு மேலே ஒரு லைன் வரணும். இப்படி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக லைன்ஸ் வந்து போட்டுகிட்டே போகணும். இப்போ நம்ம கீழே ஒரு லைன் போட்டாச்சு, அடுத்தது சென்ட்ரு ஒயருக்கு மேலே வச்சு நம்ம ஒரு லைன் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அளந்து எடுத்தோம்ல அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை இப்படி அளந்துக்கலாம். இப்படி அளந்துட்டு இதை இப்படியே வச்சு நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு 11 லைன் நான் போடலான் இருக்கேன் இந்த குயடிக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அகலம் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 11 லைன் போடுறேன். நீங்கள் 9, 7 இப்படி கூட போட்டு முடிச்சுக்கலாங்க. நான் 11 லைனும் போட்டு முடிச்சுட்டு அடிப்பாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காட்டுறேங்க. இப்போ இவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா நாட்டுமே நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ அடிப்பாக போட்டு முடித்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் இப்படி தான் நான் போட்டிருக்கேன். அடிப்பாகும் சென்டரில் வந்து சாண்டல் கலர் ஒயரும் ரெண்டு சைட்லேயும் பிளாக் கலரில் ஒயர் வர மாதிரியும் நான் இந்த டிசைனில் போட்டிருக்கேன். இதில் எப்படி நம்ம கார்னர் இந்த 4 கார்னரும் திருப்பணும். 1, 2, 3, 4 இந்த 4 கார்னரும் எப்படி திருப்பி வந்தால் தான் கூட வந்து நமக்கு சுற்றி வர முடியும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சுற்று ஒயரில் நம்ம இதை கட் பண்ணாமையே கூட சுற்றி வந்துடலாம். ஆனால் நான் இதில் பிளாக் கலரில் வர்றதுனால நான் வந்து சுத்தையருக்கு வந்து சாண்டல் கலர் ஒயர் வச்சுருக்கேன். அதனால் சாண்டல் கலர் ஒயரை எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் சுருகிறதுக்காக ஒயர் முன்னாடி விட்டுக்கணும். இப்போ இதை இப்படி கையில் பிடிச்சி இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி சுற்றி இப்படியே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அது அந்த கார்னர் வந்த உடனே நம்ம திருப்பிடலாம். இங்கே பாருங்கள் இப்படி தான் இடையில வந்து ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்.
இப்போ எப்படி கார்னர் திருப்பலாம்னு பார்க்கலாங்க. கார்னருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இந்த லாஸ்டில் இந்த ஒயரை வச்சு தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம எப்போ நாட் போடுற மாதிரியே தான் நீங்கள் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். இதே மாதிரி தான் இதை சுற்றியும் நம்ம போட்டு வரணும். இந்த இடத்துக்கு வந்தோடனையும் செகண்ட் கார்னர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்தோடனே திருப்பணும். நான் இது வரைக்கும் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் கார்னர் வந்து நம்ம திருப்ப போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பின மாதிரியே தான். நம்ம இந்த கார்னர் திருப்பிட்டோம்னா நம்ம அப்படியே கூட போட்டுகிட்டே வந்துடலாம். கூட நமக்கு ஹைட் ஆகிடும். செகண்ட் கார்னர் திருப்பிட்டேன். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு திரும்ப மறுபடியும் இப்படியே நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட வேண்டியது தான். அடுத்தது இந்த இடத்துல வந்தோடனே தேர்டு கார்னர் திருப்பணும். இங்கே ஃபோர்த்து கார்னர். ஃபோர்த்து கார்னர் திருப்பணும்னா நமக்கு கூட திரும்பி வந்துடும். நாலு கார்னரும் போட்டாச்சு. இந்த நாலு கார்னரையும் நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நாலு கார்னரும் நம்ம போட்டு முடித்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர், இப்படியே வந்துடும். தேர்டு கார்னர், ஃபோர்த்து கார்னர், இப்படி நாலு கார்னரும் நம்ம போட்டாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ண ஒயர் வரைக்கும் இப்படி போட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இங்கே பாருங்கள், இந்த ஒயரை நம்ம இதுக்குள்ளே இப்படி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு இதில் சுருகி விட்டுக்குங்க. உள்ள மடக்கி சுருகிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படி இந்த ஒயர் ஃபுல்லாகவே நம்ம இதில் சுருகிடலாம். இது ஃபுல்லாகவே சுருங்கி விட்டுருங்க. இப்போ செகண்ட் லைன் போடுறதுக்கு இப்படி கேப் வரும். இதை நம்ம இப்படியே வச்சு போட்டாலும் செகண்ட் லைன் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஏணிப்படி முடிச்சு ஒன்று வச்சு போடுவோம். அப்படி போடும்போது கூட பார்க்குறக்கு நமக்கு அழகாக இருக்கும். இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை, இந்த மேலே இருக்கிற இந்த ஒயரை இப்படி கொஞ்சம் இப்படி கீழே லூஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு ஹோல்ஸ் நமக்கு கீழே கிடைக்கும். இப்படி இப்படி வருதுங்களா. இந்த ஒயரை இப்படி அடியில் இருக்கிற ஒயரையும் இப்படி இப்படி லூஸ் பண்ணும்போது மேலே ஒரு ஹோல்ஸ் நமக்கு இப்படி வந்துடும். கீழேயும் ஒரு ஹோல்ஸ் தெரியுது, மேலேயும் ஒரு ஹோல்ஸ் வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை பிடிச்சி இப்படி கீழே இழுக்கணும். அடியில் இருக்கிற ஒயரை இப்படி மேலே தள்ளணும். இப்படி நமக்கு ரெண்டு சைட்லேயும் ஹோல்ஸ் வந்துடும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே உள்ளே விடணும். இப்போ ரன்னிங் ஒயர் அதுக்கு இப்படி மடக்கிக்கங்க. இப்படி இப்படி மடக்கி இந்த ஹோல்ஸுக்குள்ளே இப்படி விடணும். ஹோல்ஸில் இப்படி விட்டு ஒயர் வந்து மடங்காமல் திரும்பாமல் இப்படி நேராக இருக்கா அப்படின்னு பார்த்து பிடிச்சிக்கோங்க கையில். இப்போ இந்த ஒயரை வந்து இப்படி நம்ம இழுத்தோம்னா இது வந்து டைட் ஆகிக்கும். இப்போ இதோடைய மேலே இருக்கிற இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை எடுத்து இப்படி மடக்கி இந்த ரன்னிங் ஒயர் ஹோல்ஸ்குள்ளே இப்படி விட்டுறணும். இப்படி விட்டு வெளியில் இழுத்துடலாம். இப்படி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ஒயரை மேலே பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ் எப்படி சரி பண்ணணும்னா, ரன்னிங் ஒயர் அடியில் இருக்குது, அந்த ஒயரை இப்படி நம்ம உள் சைடாக பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா இந்த ஹோல்ஸ் நமக்கு நாட் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த ஹோல்ஸ் வந்து உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், சரியாக வந்துருச்சு. இப்போ அடுத்த லைன் போடும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு இப்படி ஒயரை பிடிச்சி
அப்படி மடக்கி இப்படி நம்ம போட்டுக்கலாம். இப்படியே தாங்க நீ ஒவ்வொரு லைனும் நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். நான் எல்லா லைனும் போட்டு கூட ஹைட் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே இப்படியே போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு கூட ஹைட் ஆகிடும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம நல்லா டைட்டாக இழுத்து விட்டோம்னா தான் அந்த நாட்டோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் பெரு ஒரு நாட் பெருசாகவும் ஒரு நாட் வந்து சின்னதாகவும் வந்துடும். அதனால் போடும்போது நல்லா இழுத்து இழுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு கூட அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கூட ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் இங்கே பாருங்கள், கூடைக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல இந்த ஒயரெல்லாம் நம்ம கூடையோட உள்பக்கமாக இப்படி சுருகி விடணும். இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், ஒரு ரோ விட்டு நம்ம சுருகிக்கலாம். இப்படியே நம்ம கூட ஒயர் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வர ஃபுல் பக்கமாக சொருகி விட வேண்டியதுதான். நான் கூட ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள். இப்போ இந்த கூடையில் நான் எல்லா ஒயரையும் உள் சைடில் சொருகி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த கூட ஃபுல்லாக சொருகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டதுனால தான் நமக்கு இந்த கூடை வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.